நாங்குநேரி சாதிய வன்கொடுமையினால் ஒரு 17 வயது மதிக்கத்தக்க சின்ன பையன் வந்து வெட்டி அவருடைய உடம்பெல்லாம் 17 கிட்டத்தட்ட ஒரு 15 வெட்டுக்கள் மேலே வெட்டப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற நிலைமையில் இன்றைக்கி சாதிய தீண்டாமை என்பது எந்த அளவுக்கு கோலோச்சி இருக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே. சரி, வட மாநிலங்களை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு சாதிய வன்கொடுமைகள் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு தேசிய குற்ற ஆவணம் அந்த இடம் வந்து 3வது இடமாக திருநெல்வேலி மாவட்டத்தை ஜோனாக அறிவிச்சிருக்கு. இப்படி இருக்கிற நிலைமையில் நான் எங்களுடைய ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான்குநேரி சம்பவத்திற்கு அந்த பையனுக்கு சார்பாக நேரடி கலாய்வு தங்கம் தென்னரசு அவர்கள் அமைச்சர் போய் நேரில் பார்வையிட்டாங்க. அது இல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே தொலைபேசி வாயிலாக அந்த குடும்பத்திட்ட ஆறுதல் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இந்த கொடூர குற்றங்களை செய்த அந்த பிற சமுதாயத்தை சேர்ந்த அந்த பசங்களுடைய நிலைமை பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாணவர்களிடையே எந்த அளவுக்கு ஜாதிய தீண்டாமை ஜாதிய வன்கொடுமைக்கான எண்ணங்கள் எந்த அளவுக்கு கோலோச்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலிலே இன்றைக்கி அடிப்படையாக சாதிய அந்த மனம் என்பது அதிகமாகப்பட்டிருக்கு. இப்போ இதற்கு வந்து நீங்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய அனைவருமே இதை நம்ம பொறுப்பேற்று தான் ஆகணும். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 5 பிரிவின் கீழே 5 பிரிவுக்கு மேலே வன்கொடுமை சட்டம் வரைக்குமே அந்த பசங்க மேலே போட்டு கைது செஞ்சுருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த கைது மட்டும் அல்லாமல் இதை அடுத்த முறை நடைபெறக்கூடாது, சாதிய தீண்டாமை என்பது அழிக்கப்பட வேண்டும், ஒடுக்கப்பட வேண்டும். இந்த பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடியதுன்றது சாதிய தீண்டாமை அல்ல. யாருக்கு நடந்தாலும் சரி, சிறுபான்மை மக்களுக்கு நடந்தாலும் அது வந்து தீண்டாமை தான், அது வன்கொடுமை தான். பிற மனிதன் இன்னொரு மனிதனை தாக்குதல் ஏற்படுத்துகிறதோ அவனை எந்த வகையாக பேச்சாலோ மனதாலோ இல்லை வந்து ஆயுதங்களாலோ துன்புறுத்துவது என்பது ஏற்புடையதல்ல. இப்போ சிறாருன்றது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஜூனியல் செக்ஷனில் போட்டிருக்காங்க, ஜூனியல் செக்ஷனில் போட்டிருக்காங்கன்றீங்க. பட் ஆனால் நான் இன்னும் அந்த செக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கல. ஆனால் எனது வன்கொடுமை சட்டம் என்பது அவர்கள் மீது பாய்ந்துள்ளது. அதாவது நீங்கள் இன்றைக்கி இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சாதிய தீண்டாமை என்பது ஒரு அரசினால் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயமே அல்ல, இது ஒவ்வொரு குடும்பமும். இன்னும் சொல்லப்போனால் பெற்றோர்களே இதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்துட்டு வராங்க. இப்போ நீங்கள் சாதி என்பது எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஒரு மனிதனுக்கு பிறப்பால் ஆரம்பிக்கலை. அந்த பையன் ஒரு வளர்ச்சி அடைந்த பின்பு தனக்குன்னு யாருன்னு தெரிகிற அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் வரந்த பின்பு நான் இந்த பரம்பரை நான் அப்படி நான் இப்படின்னு அவர்களுடைய சாதிய பெருமைகளை அவர்கள் பெற்றோர்கள்லாம் சொல்லித்தராங்க. இந்த பெற்றோர்கள் சொல்லி தருவது சில பக்கம் இருந்தாலும் சில இடத்துல சில ஆசிரியர்களே இந்த வேலையை செய்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் இந்த இன்றைக்கி இருக்க வலைதளங்களில் இப்போ இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா போன்ற வலைதளங்களில் இதை ஊக்குவிக்கும் வகையாக தான் பல படங்களில் இருக்கக்கூடிய காட்சிகளை, அந்த படங்கள் வேணால் அந்த உள்நோக்கத்துக்கு எதிராக இருக்குது, ஆனால் அந்த காட்சிகள் அந்த இளைஞர் சமுதாயம் எப்படி உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சார்ந்து அது பெருமை மிக்க ஒரு விஷயமாக தான் பயன்படுத்துகிறாங்க. இது மிகவும் வருந்தத்தக்க விஷயம். அதே நேரத்தில் இந்த ஆளும் எங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், பிற கட்சிகளாக இருக்கட்டும், இதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அடுத்த முறை இது மாதிரி சம்பவங்கள் நடைபெறாத வகையில் நம்மளுடைய அரசு கண்டிப்பாக இதுக்கு தீர்வு காணுன்றதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து செய்ய இந்த சாதிய தீண்டாமையை வந்து நீங்கள் சரி செய்ய வேண்டும் அப்படின்னா இதற்கு வந்து நம்மளுடைய பெரியாராக இருக்கட்டும், பாரதியாக இருக்கட்டும், பாரதி தான் அழகாக சொல்லிட்டு போனார் ஒரு வார்த்தை என்னென்ட்டு என்னது, சாதி என்பது தான் சமுதாயம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பருவட்டம்னு சொன்னார். இப்படிப்பட்ட கருத்துக்களெல்லாம் கொண்ட மகான்கள் பிறந்த பூமி இது. இருந்தபோதும் இந்த சாதிய தீண்டாமையை வந்து நம்மனால் ஒழிக்க முடியாததற்கு மிகப்பெரிய காரணம் பல நேரங்களில் அவர்கள் பெற்றோர்களுமே காரணமாயிடுறாங்க. இப்போ பெற்றோர்கள் ஆதரிக்கலைனா ஆசிரியர்கள் ஒரு இடத்துல ஆதரிச்சிடுறாங்க, ஆசிரியர்கள் ஒரு இடத்துல ஆதரிக்கலைனா சில சாதிய தலைவர்கள் சில இடத்துல ஆதரிச்சிடுறாங்க. அப்போ இது எல்லாமே ஒரு லைனில் கொண்டு வந்து இதை சரி பண்ண முடியாது. இதை சரி செய்ய வேண்டும் என்றால் இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு வாழ் மக்கள் மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ பிற மாநிலங்களிலும் இது மாதிரி அதிகப்படியான சாதிய தீண்டாமைகள்லாம் நடக்குது. அப்போ இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய அனைவருமே இதற்கு என்ன தீர்வு என்பதை அடிப்படையிலிருந்து காணணும்.
இப்போ நீங்கள் ஒரு ஒரு பையன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட 10 வருஷம் சாதிய அடையாளத்துக்காக கையில் பேண்டெல்லாம் கட்டிட்டு ஸ்கூலுக்கு அனுமதித்தாங்க. கர்நாடகாவில் ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஆளும் பாஜக அரசு அன்றைக்கு மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை விதிச்சிச்சு. இன்றைக்கு நாங்கள் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களாக ஆக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி அந்த மாணவிகள் எல்லாம் அதே அடையாளத்தோடு ஸ்கூலுக்கு போகிறாங்க. எந்த வகையான பாதிப்புமே ஏற்படவில்லையே. இந்த சங் பரிவார கும்பல்கள் ஏற்படுத்தும் நச்சு கருத்துக்களை எல்லாம் வேரோடு களையப்பட வேண்டும். அதே நேரத்தில் நம்ம சமுதாய ரீதியாக எப்படிப்பட்ட சமுதாயத்தை நம்ம வளர்த்த விரும்புகிறோன்றதை பெற்றோர்களும் அக்கறை காட்ட வேண்டும். இப்போ நீங்கள் வந்து சாதிய சான்றிதழ் என்பது இந்த சாதின்றத வகுப்புடுறதில்ல. அதில் வந்து நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசின்ற அந்த பிரிவை தான் காட்டுதே தவிர இந்த பிற சமுதாயத்தின் பேரோ பிற சாதியின் பேரையோ அதில் குறிப்பிடுறது இல்லையே. இப்போ நீங்கள் அங்கே என்ன வருது, நீங்கள் ஒரு 4 சமுதாயத்துக்கு உட்பட்டவராக இருந்தால் எஸ்சி எஸ்டிக்குள்ளே வருவோம், இதுக்கு இன்னொரு சமுதாயத்துக்கு உட்பட்டவராக இருந்தால் நீங்கள் ஓபிசி எம்பிசியில் வரும், இப்படி தான் வருது. இது வந்து அந்த சாதிக்கு தீண்டாமைக்கான மிகப்பெரிய காரணமாக இருப்பதில்லை. இதற்கு பின்னாடி நேரடியாக அந்த சமுதாயத்தை பேரை கொண்டு அந்த சமுதாயத்துடைய பேரை மிகப்பெரிய அகம்பாவமாகவும் பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயமாகவும் சொல்லிக்கொள்றதுல தான் இன்றைக்கி வந்து இந்த சாதிய தீண்டாமைகள்லாம் நடக்குது. இன்றைக்கி அந்த பையனை அடித்து கொள்ளும்போது நீ இந்த பையன் அப்படின்னு அந்த சமுதாயத்தை பேர்கோள் காட்டுறானே தவிர இந்த சாதித்தான்றதில் இருக்கக்கூடிய பேரை முற்போக்கு காட்டுறானா, அந்த பேரை காட்டி அவனுக்கு அந்த சாதிய தீண்டாமை ஏற்படுச்சா. இன்றைக்கி பாருங்கள் அந்த பொண்ணு அவனோட தங்கச்சி அது சின்ன வயசு, அந்த பொண்ணு போய் தடுக்க போயிருக்கு, அந்த பொண்ணையுமே வெறித்தனமாக வெட்டியிருக்கிறாங்க. பாவம் அந்த சின்ன பாப்பா அது. அப்போ இதை பார்த்து அந்த முதியவர் அந்த பயத்திலே உயிரிழந்துடுறாரு. அப்போ இந்த சின்ன வயசு பசங்களுக்கு மத்தியில் இந்த சாதிய வன்கொடுமை சாதிய எண்ணம் என்பது எந்த அளவுக்கு கோலோச்சிருக்குன்றதை நம்ம பார்க்கணும்ல. இப்போ நீங்கள் சாதிய அடிப்படையில் தான் வந்து ரிசர்வேஷன் ஒதுக்கப்படுது, சாதியின் அடிப்படையில் தான் வந்து சீட்டு கொடுக்கப்படுதுன்ற கருத்தெல்லாம் பல காலமாக சொல்லி வரோம். ஆனால் என்னென்னா பெரும்பான்மையாக ஒரு இடத்துல ஒரு மக்கள்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்களிடையே இவர்களுடைய கருத்து இவர்களுடைய இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ்நாட்டிலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம், நாடாளுமன்றத்தை எங்களோட தமிழ் மண்ணை காப்பாற்றுங்க, இதுக்கு பேர் நம்மளுடைய நம்ம சமுதாயமாக தானே இங்கே பிரிகிறோம். இப்போ நம்மளுடைய வகுப்பு என்பது சில இடத்துல சில அடையாளங்களை கொண்டு வகுப்பாக மாறுது. அது எக்காரணத்தை கொண்டும் குற்றம் புரிவதற்கான அடையாளமாக மாறக்கூடாது. இதை வச்சு நீங்கள் நல்லது செய்யலாம், இந்த சமுதாயத்துக்கு இந்த அளவுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, இந்த சமுதாயம் இந்த அளவுக்கு பிற்படுத்தப்பட்டிருக்குது, இந்த சமுதாயம் இப்போ இந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டிருக்கு, பொருளாதார ரீதியாக நசுக்கப்பட்டிருக்கு, இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் சொல்லலாம், அது தவறு கிடையாது. ஆனால் இதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் கொடூர குற்றங்கள் செய்வது, அதன் அடிப்படையாக கொண்டு சாதிய ஆவண கொலைகள் செய்வது, இது மாதிரி தானே நம்ம பார்க்கணும். இப்போ சாதிய ஆணவ கொலையெல்லாம் எதனால் ஏற்படுது, நீ இந்த சாதியிலேருந்து அந்த சாதியில் பொண்ணு கட்டினா ஆகுதுன்றாங்க. இதற்கும் எனது அரசியல் கட்சியில் சீட்டு கொடுக்கறதுக்கும் சம்மந்தம் இருக்கா? அப்போ கலாச்சாரங்கள்லேயுமே இந்த சாதிய எண்ணம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்றதை தான் நம்ம பார்க்கணும். இதை நீங்கள் ஒரு டேக்லைனில் வந்து அரசியல் கட்சியோ இல்லை வந்து பிற சமுதாயமோ ஒரு சமுதாயத்தையும் இதை குறிப்பிட முடியலையே. எல்லா சமுதாயத்துலேயும் இந்த ஆணவ கொலை ஏற்படுது, இப்போ வன்கொடுமைகள் ஏற்படுது. அப்போ இது அதற்கு காரணம் இல்லை. இப்போ பிற மாநிலங்களில் பாருங்கள் அதே நிலைமை தானே. இதையெல்லாம் அடிப்படையிலே மாற்ற வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அருமையான திட்டங்களை இந்த வருஷம் வகுத்திருந்தாங்க. வைக்கும் போராட்டத்தை எடுத்து வைங்க, இங்கே இருக்கக்கூடிய சாதிய தீண்டாமைகளை பெரியார் என்னெல்லாம் சொன்னார்ன்றதை ஒரு நிகழ்ச்சியாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தபோதும் இன்றைக்கி இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குல்ல. இப்போ ஒன்று வேணாம், அது பிற மாநிலங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பாருங்கள். எந்த அரசு இன்றைக்கு தமிழக அரசு போல் இன்றைக்கி நடந்த சம்பவத்தை ஒப்புக்கொண்டு அதற்கான உண்மையான தீர்வை கண்டிருக்குது? இவங்க முட்டு கொடுக்குறதுலே தானே ரொம்ப முக்கியமாக இருந்தாங்க. மல்யுத்த வீராங்கனைகள் பாதிக்கப்பட்டாங்க, பெண்கள் வீதியில் இறங்கி பல நாளாக போராடினாங்க, செவி சாய்த்ததா மத்திய அரசு, சாய்க்கலையே? அப்போ சங் பரிவார கும்பல்களுக்கும் திராவிட மாடல் அரசுக்கும் எந்த வித்தியாசம் என்பதை நீங்கள் இதன் வாயிலாகவே புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இப்போ நீ கூட வலைதளங்கள்லாம் ஒரு மேற்கோள் காட்டியிருந்தாங்க என்னென்ட்டு. இந்த கருத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அதில் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஒவ்வொரு கருத்தை எடுத்து வைக்கலாம், அது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் அமைச்சராக இருந்து சில பொறுப்புகள் இருக்குது. அன்பில் மகேஷனனை பொறுத்தளவுக்கு அருமையாக இன்றைக்கி கல்வித்துறையை அருமையாக கொண்டு போயிட்டுருக்கிறாரு. இதில் எந்த வகையான காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றுக்கிறது இல்லை. இருந்தபோதும் இன்றைக்கு அண்ணன் வந்து என்ன சொன்னாங்க, என்னுடைய தம்பியை போல் நான் பார்க்குறேன், நான் அண்ணனாக இருக்கிறேன், இதுதான் ரத்த பந்தம், இதுதான் ரத்த பந்தம். இப்போ இவர் இன்னொரு சமுதாயத்தை சார்ந்தவர், அந்த அடிப்பட்ட அந்த வெட்டுப்பட்ட பையன் வந்து இன்னொரு சமுதாயத்தை சார்ந்தவர். இருந்தபோதும் அரசாக தானே இங்கே நிகழ்படுது. இங்கே வந்து சாதியத்துடைய எண்ணம் இங்கே அமைச்சர்களுக்கு தமிழ்நாடுடைய அமைச்சர்கள் இருக்கா இல்லையே? அப்படி இருந்தால் அந்த கருத்தை அவங்க எடுத்து வச்சுருப்பாங்களா?
அப்போ எதிர்சாதியுடைய சமுதாயத்துடைய வாக்கு வங்கி போயிருன்ற கவலை இருந்திருக்கும்ல, அது மாதிரி செயல்பட்டுச்சா இன்றைக்கி ஆளும் அரசு இல்லையே? அப்போ இதெல்லாம் நீங்கள் மேற்கோள் காட்டணும்ல. இன்றைக்கி அவர் சொன்னது என்னென்னா, பாதிக்கப்பட்டதற்கான நிவாரணம் நான் வழங்குறேன்னு சொன்னார். அதை வந்து இவங்க உடனே இது நீதியா? இப்போ பாருங்கள், ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அந்த தவறுக்கான சட்ட ரீதியான போராட்டங்கள் நடைபெற வேண்டும். இது ஒரு ஜனநாயக கடமை. அதே நேரத்தில் அவர்களுக்கு என்ன நிவாரணம், அந்த பையன் படிக்கிறதுக்கு என்ன தேவை, அடுத்த நிலை அடைவதற்கு அவனுடைய எண்ணம் எதை நோக்கி இருந்துச்சு, அந்த பையன் நல்லா படிக்கிற பையன் சொல்கிறாங்க, அதிகமாக கல்வியில் சிறந்த பையனாக தான் அந்த பையன் இருந்திருக்கிறான். அப்போ அந்த பையனுக்கு என்ன தேவையோ அதை தான் இன்றைக்கு வந்து கல்வித்துறை அமைச்சர்கள் சொன்னால். இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய தம்பின்ட்டார் அவர். இதற்கு மேலே உறவு பந்தத்தை எப்படி காட்டுவீங்க? இதற்கு மேலே நீங்கள் எதை எடுத்தாலும் விமர்சிக்கணும். ஏன் நீங்கள் இங்கே கூடிய எதிராக இருக்கக்கூடிய மத்திய அரசு இன்றைக்கு நடக்கக்கூடிய சர்வாதிகார போக்கை நீங்கள் ஏன் விமர்சிக்க மாட்டீங்க? அதையும் எதிர்கட்சிகள் விமர்சிக்குது, நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் விமர்சிக்க தான் செய்கிறாங்க. இன்றைக்கி மணிப்பூர் கலவரமே எடுத்துக்கொள்ளுங்களேன், தமிழ்நாட்டில் எப்படியான கருத்துக்கள் எல்லாம் கண்டனங்கள்லாம் தெரிவித்தாங்க, மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இந்த அன்பில் மகேஷனனுடைய கருத்து என்பது அவர் வெளிப்படையாக இன்னும் சொல்லப்போனால் தன் குடும்பம் போல் ஆதரித்து தான் அதை பேசினாரே தவிர்த்து இதில் எந்த வகையான உள்நோக்கமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அப்படி ஒருவேளை நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதா இருந்தால் எதிர் சமுதாயத்துடைய வாக்கு வங்கி பெறாமல் போயிடுன்ற கவனத்தில் அவர் இதெல்லாம் ஆதரித்து பேசாமே இருந்திருக்கலாமே. ஆனால் அப்படியே சொன்னார், கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த சமுதாயத்து ரீதியான செஞ்ச தவற ஒப்புக்கொள்கிற மனப்பான்மை இன்றைக்கி ஆளும் அரசுக்கு இருக்குது, எங்களுடைய கூட்டணி அரசுக்கு இருக்குது, மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருக்குது. இதை இரும்பு கரம் கொண்டு அவருடைய வேலை எல்லாமே சரியாக தானே செஞ்சுட்டு வராரு. எந்த வகையான கேள்விகள் எழுப்ப முடியும்? நடந்த ஒரே நல்ல 6-5 பையன்னாங்க, திரும்பி ஒரு பையனை ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ விசாரணை என்பது எந்த அளவுக்கு முழு வீச்சில் சரியான முறையில் நடந்துட்டுருக்குன்றதை பார்க்குறோம். இல்லை, இப்போ இன்றைக்கு வந்து தெளிவாக இந்த நீங்கள் ஃபோன் ரெக்கார்டு கேட்டிங்கன்னா தெரியும், ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, நாங்கள் கூட இருக்கிறோம். நாங்கள் கூட இருக்குன்ற நாங்கள் கூட இருக்கிறோன்ற அந்த கருத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தமிழ்நாடு அரசே உங்கள் பக்கம்தான் இருக்குது அப்படின்றத முதலமைச்சர் சார்பாக தெளிவாக தெரிவித்தார். இப்போ அடுத்த கட்ட நகல்வுகள் என்பது இனி அடுத்தடுத்து நிவாரணங்கள்லாம் அறிவிப்பாங்க. முதல்ல இன்றைக்கி அந்த இந்த ஏற்பட்ட சம்பவம் எதனால் ஏற்பட்டுச்சுன்றதை விசாரணை நடந்து அந்த குற்றங்கள் புரிந்தவர்களை கைது செஞ்சுருக்கிறாங்க. அடுத்தடுத்த நடவடிக்கையை கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்வாங்க. இல்லை, இப்போ மாநில எஸ்சித்துறையுடைய தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய எம்பி ரஞ்சன்குமார் அவர்கள் நேரடியாக சென்று 50,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஒரு நிவாரணத்தை வழங்கினாங்க. இது இந்த நிவாரணம் என்பது எதற்காக வழங்கப்படுது அப்படின்னா, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆல்ரெடி அவங்க பண ரீதியாக பொருளாதார ரீதியாக நசுக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த அரசுகளும் சரி இந்த கட்சியினரும் சரி ஆதரவாக இருக்கிறோன்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் இதன் வாயிலாக ஊட்டுறோம். இந்த நிதி கொடுக்கறதுனால உடனே இந்த சாதிய கொடுமைகள் எல்லாம் நீர்த்து போயிருமான்னு கேட்டிங்கன்னா அது தனி. அதை நீங்கள் பேச போனால் இன்னும் பெருசாக நான் சொல்லிட்டு வந்தேனே, அடுக்கிட்டு வந்தேனே. இது ஒரு சமுதாய ரீதியாக மட்டும் நம்ம தவற காட்டிட முடியாது, இது பல சமுதாய ரீதியாக பிரச்சனை இருக்குது. இது எல்லாமே கண்டிப்பாக நிறுத்தப்பட வேண்டும். வன்கொடுமைகளுக்கு எதிராக, சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக எந்த அநீதி ஏற்பட்டாலும் அது அநீதி தான், அது எந்த கட்சியும் ஆதரிக்கக்கூடாது, அதுக்கு துணை போகவும் கூடாது. இதில் எந்த வகையான மாற்றுக்கருத்தும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுக்கு இல்லை. இருந்தாலும் இன்றைக்கு எங்களுடைய துறை சார்பாகவும் எங்களுடைய கட்சியின் சார்பாகவும் நாங்கள் இந்த நிவாரணத்தை வழங்கியிருக்கிறோம். காரணம், நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த அநீதிகளுக்கு துணை போவதில்லை.